வெல்கம் டு கார்த்திகாஸ் கிச்சன். இந்த சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து எக் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதாவது முட்டை தொக்கு, அதுக்கு நம்ம வந்து முட்டையை நாலு முட்டை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து நான் இடித்து எடுத்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கொத்தமல்லியும் அதோடு சேர்த்து எடுத்துருக்கேன். நம்ம கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து நம்ம மிக்சி ஜாரில் வச்சுருக்கோம். அதில் வந்து வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், அதோட கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நம்ம அதை அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த தொக்கு வந்து நல்லா கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். அதை நம்ம மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிட்டுக்கலாம். அதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வெறும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் சால்ட், டேபிள் சால்ட் அதையும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம இந்த வேக வச்ச முட்டையை வந்து நம்ம நல்லா வந்து அதில் வந்து ஒரு 1 மினிட் வந்து நம்ம நல்லா வந்து அதை இது பண்ணி எடுத்துக்கலாம், ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பாயில்டு எக்கில் வந்து அந்த சால்ட்டும் அந்த காரமும் நல்லா வந்து ஒட்டும். எண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், தேவையான அளவு கடுகு. ரெண்டும் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கருவேப்பிலை, கருவேப்பிலையும் நல்லா போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம நல்லா போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது போல் இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ், தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்மளா நல்லா நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தொக்கோட வெங்காயத்தோடு அந்த தக்காளி நல்லா சேர்ந்து நல்லா வந்து இது பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அந்த மசாலா போட்டு அந்த மசாலா இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து இதை வதக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஊற்றிட்டு அந்த எண்ணெய் மேலே வர அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம இந்த தொக்கை வந்து ஃபஸ்ட்டு கிரேவி இது பண்ணிக்கலாம். இதோடு நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுட்டு அந்த கிரேவி கொஞ்சம் எண்ணெய் இது பண்ணதுக்கப்புறமா இந்த முட்டையை நம்ம வந்து வேக வச்சு ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கஸ்தூரி மேத்தி இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நம்ம கொத்தமல்லி கூட நம்ம பொடியை நறுக்கி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது கஸ்தூரி மேத்தி வந்து கடையில் விற்கும், அதை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய், இதுவும் ஆப்ஷனல் தான், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நெய் சேர்த்துக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை தொக்கு ரெடி. இது வந்து சூடான சாதம், ரசம் இல்லை தொக்கு மட்டும் போட்டு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். உண்மையிலே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் கார்த்திகாஸ் கிச்சன்.